இன்னைக்கு ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயசத்தை நாம் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டோம்னா, ரொம்ப விசேஷமான பரிகாரம், பகவானுடைய பூர்ணமான அனுகிரகம் கிடைக்கும். இறை அருள் பெற்றுடுத்துனா வாழ்க்கையில் எந்த விஷயமும் நமக்கு வேண்டாம். ஏன்னா பூர்ணமான இறையருள் நமக்கு கிடைச்சுடுத்துனா, பகவானுடைய அனுகிரகம் கிடைச்சிடுத்துனா, மனசில் நிம்மதி கிடைச்சிடுச்சுனா எல்லா காரியமும் நம்ம சக்ஸஸ் பண்ணிடுவோம். ஏன்னா நமக்கு திறமை இருக்குது, உழைப்பு இருக்குது, உறுதியான மனநிலை இருக்குது. அது கூட சேர்ந்து மனசில் பீஸ் தேவை, அதாவது நிம்மதி தேவை. அதற்குண்டான அற்புதமான ஒரு ஆன்மீக தகவல் நம்ம பார்க்க போகிறோம். உங்கள் வீட்டில் ஸ்ரீமேரு வச்சுருந்தேன்னா அந்த ஸ்ரீமேரு வச்சுக்கோங்க. அதே மாதிரி பார்த்துட்டேன்னா சுவாமி படம், எங்களுக்கு மேருவெல்லாம் கிடையாது, சுவாமி படம் அப்படின்னா மகாலட்சுமியினுடைய படத்தை இல்லைன்னா மகாவிஷ்ணுடைய படத்தில் வச்சு ரெண்டே ரெண்டு துளசி வச்சுக்கோங்க. அந்த துளசியை தொட்டு முடிஞ்ச வரைக்கும் 21 தடவை நாராயண நாமத்தையும் மகாலட்சுமி நாமத்தையும், ஓம் நமோ நாராயணாய, ஓம் மகாலட்சுமி நம, ஓம் நமோ நாராயணாய, ஓம் மகாலட்சுமி நம, இப்படி 21, 54, 108 தடவை அதை ஒரு துளசி இருந்தாலும் அந்த ஒரு துளசியை வச்சு நல்லா வேண்டிக்கோங்க. அப்படி இல்லை ரெண்டு துளசியை வச்சு வேண்டிக்கோங்க. இல்லை நிறைய எங்கள் இடத்துல துளசி கிடைக்கிறதுன்னு நிறையா துளசியை வச்சு வேணும். அந்த ஒரு துளசியை கையில் எடுத்துட்டு அதை அழகாக பிரசாதமாக சாப்பிட்டுக்கணும். இப்படி டெய்லி பண்ணிகிட்டே வாங்களேன், எவ்வளோ அருமையான பீஸ் கிடைக்கிறதுன்னு பாருங்க. அந்த மந்திரத்தை ரொம்ப அழகாக, ரொம்ப அழகாக, ஓம் நமோ நாராயணாய, ஓம் மகாலட்சுமி நம, ஓம் நமோ நாராயணாய, ஓம் மகாலட்சுமி நம, ஓம் நமோ நாராயணாய, ஓம் மகாலட்சுமி நம. துளசிங்கிறவர் பவித்திரமானவர், உடம்பில் நோய் நிவாரணியை கொடுக்கக்கூடியவர், மனசில் தெளிவை கொடுக்கக்கூடியவர். இந்த நான் சொன்ன விஷயம் நம்ம சாஸ்திரங்கள், அதாவது நம்ம புராணங்களில் ஏற்கனவே நடந்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான கதையும் இருக்குது. ஆக இது ஆன்மீக தகவலாக நம்ம பார்த்தோம். நிச்சயமாக இது ஒவ்வொன்றும் உங்களுக்கு ஒரு நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் இது வந்து ஸ்பிரிச்சுவாலிட்டி, அதாவது உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆன்மீகத்தன்மைகளை அதிகப்படுத்தி கொடுக்குங்கிறதுல சந்தேகமே கிடையாது. இன்று நிகழ்ச்சி உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷ கலாரத்னா மகேஷியர். மனசில் எத்தனையோ கவலைகள் இருக்கு, என்ன பண்ணோம் தெரியா, கவலையே விடாதீங்க. வேல் வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரா என்ற நாமத்தை சொல்லுங்கள், முருகப்பெருமானுடைய அனுகிரகம் பூர்ணமாக இருக்கும். நன்றி.